அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இறை அடியானாக மாறுவது எப்படி இப்பூமியில் நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் பற்றி எப்போதாவது சிந்தித்தீர்களா ஆம் அல்லாவை வணங்குவதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை ஒரு மனிதன் இறை அடியானாக மாற வேண்டுமாயின் அல்லாவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அவன் ஏவியதை எடுத்தும் விளக்கியதை தவிர்த்தும் வாழ வேண்டும் மேலும் அவனை நேசித்து மகத்துவப்படுத்தி அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் திருமறை கூறுகிறது சிலர்கள் அல்லாவுக்கு இணையாளர்களை எடுத்துக்கொண்டு அல்லாவை விரும்புவது போல் அவர்களை விரும்புகின்றனர் உண்மை விசுவாசிகள் அல்லாவை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பார்கள் அல்லாவை நேசிக்கும் அதே நேரம் அவன் அருளை ஆதரவு வைத்தும் அவன் தண்டனையை பயந்தும் வாழ வேண்டும் அச்சமும் ஆதரவும் ஒரு பறவையின் சிறகுகள் போன்றது அவ்விரண்டும் நேராக விரிந்தால் பறவை உயர்ந்து பறக்கும் இரண்டும் வேறுபட்டால் பறக்க முடியாது உண்மை இறை அடியானாக மாற வேண்டுமாயின் பள்ளிக்குள் மாத்திரம் அல்லாவை வணங்கும் பேரில் சில கிரியைகளை செய்வதுடன் நிறுத்திவிடாமல் முழு வாழ்வையும் வணக்கமாக மாற்ற வேண்டும் திருமறை கூறுகிறது நபியே நீர் கூறும் என் தொழுகையும் கிரியையும் வாழ்வும் மரணமும் அகிலத்தாரின் ரச்சகன் அல்லாவுக்கே மேலும் ஐபாதத்து என்பது பொருளாதார நடவடிக்கைகள் சமூக தொடர்புகள் கல்வி பாடத்திட்டங்கள் என வாழ்வின் எல்லா துறைகளிலும் அல்லாவின் சட்ட திட்டங்களுக்கு இருக்க வேண்டும் குரான் சொல்கிறது இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அதாவது ஒன்றை எடுத்து இன்னொன்றை புறக்கணித்து வாழ வேண்டாம் அதேபோல் அடிமைத்துவம் முழுமையடைய வேண்டுமாயின் உள்ளத்தால் இடம்பெற வேண்டிய வணக்கங்களையும் நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக தவக்குல் ஆகியவற்றை குறிப்பிடலாம் நாவினால் நிறைவேற்றப்படும் ஐவாதத்துக்களை பொறுத்தவரை திகிர் துவாக்களை குறிப்பிடலாம் உறுப்புக்களால் நிறைவேற்றப்படும் இபாதத்தை பொறுத்தவரை தொழுகை நோன்பு ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவ்வாறு இவை யாவற்றையும் செய்வதன் மூலமே ஈமான் முழுமை அடைகின்றது ஏனெனில் ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்று நாவினால் மொழிந்து உறுப்புகளால் அமுல்படுத்துவதாகும் அதே போன்றோ ஐபாதத்தை உண்மைப்படுத்த வாழ்வின் இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்க வேண்டும் மா மேதை ஹசனுல் பஸ்ரி கூறினார்கள் இபாதத்துக்கு முற்றுப்புள்ளி மரணம் தான் அல்லாஹ் கூறுகிறான் மரணம் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள் ஆலமீன்